ஓம் ஸ்ரீம் கூர்பவராகி நமக. வாழ்க வையகம், வளர்க புராண இதிகாசம். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண நல்வணக்கம். ஸ்ரீமன்கி கூர்பவராக ஜோதிட ஆய்வாளர்கள் சங்கம் திருவையாறு என்ற யூடியூப் சேனல் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. மேலும் நமது சேனலிலிருந்து வெளிவரும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இன்று நாம் அறிந்து கொள்வது வேதவியாசரின் வேதாந்த வாழ்க்கை தத்துவ நெறிகள். நம் பாரத கண்டம் பழம்பெரும் கண்டம். அதில் புராணங்களும் இதிகாசங்களும் இந்து மதத்தின் தூண்கள் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல், இப்புண்ணிய நம் பூமியில் கணக்கற்ற சான்றோர் பெருமக்கள் வடிவெடுத்து வந்துள்ளார்கள். அவர்களுள் தலை சிறந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் வேதவியாசர் பெருமானே. இவரை பற்றி சுருக்கமாக நாம் இங்கு அறிவோமாக. சூரியன் சர்வ சதாகாலம் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் இவ்வையகத்திற்கு வாரி வழங்கி கொண்டிருப்பதற்கு நிகராக, இம்மண்ணுலகம் வாழ்ந்திருந்த காலமெல்லாம் வியாசர் பெருமான் அறநெறிகளையும் ஆத்மார்த்த தத்துவங்களையும் சதாகாலம் எடுத்து வழங்கிய வண்ணமாகவே இருந்தார். ஒரே வண்ணமாக இருந்து வந்த வேதங்களை முறையாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என நான்கு பிரிவுகளாக தொகுத்து அமைத்தார். இவர் பிரம்மசூத்திரங்கள் என பகரப்பெறுகின்ற வேதாந்த சூத்திரங்களை உருவாக்கியவரும் வியாச பகவானே ஆவார். எல்லை மறுவாது 18 புராணங்களையும் இயற்றியவர். மேலும் மகாபாரதம் எனும் இதிகாசத்தை இயற்றியவரும், அதாவது வியாசர் பகவான் கூற விநாயக பெருமான் எழுதினார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மேலும் இவர் ராஜநீதியோடு கூடிய உயரிய நெறிகள் உடையவர். இவரின் முகம் லக்ஷ்மி கடாசம் உடையதும், அதில் அகன்ற தாமரை கண்கள் கொண்டவரும், அவருடைய சிரசின் மீது தணல் போன்ற ஜடாமுடி திகழ்ந்து கொண்டிருப்பவரும் ஆவார். பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிள்ளையாக பிறந்தவர் வேதவியாசர். யமுனை நதியிலிருந்த ஒரு தீவில் அவர் பிறந்து வளர்ந்து வந்தார். தசவதாரம் எடுத்துள்ள ஸ்ரீ விஷ்ணு பகவான் வியாசரின் மூலம் ஆவேச சொரூப அவதாரமாக காட்சி கொடுத்துள்ளார். இப்படிப்பட்ட வியாச பகவான் முற்றிலும் புலனடக்கம் பழகுவது தவம் மேற்கொள்வது எனவும், தவத்தின் வாயிலாக சாதாரண மனிதனும் இறைநிலையை அடையலாம் எனவும், வியாசர் பகவான் பெற்றிருந்த மேன்மைகள் அனைத்தும் அவருடைய தவத்தின் விளைவாகும். சின்னஞ்சிறிய வயதிலிருந்தே அவர் தன்னடக்கம் பழகியவர். தன் வாழ்நாள் முழுவதும் தவம் புரிவதே முக்கிய குறிக்கோளாக கொண்டவர். தவம் புரிந்து கொண்டிருந்த பொழுது உலகத்தை பற்றிய ஞாபகம் அவருடைய உள்ளத்திலிருந்து அறவே மறந்து போயிற்று. பரஞானத்திலேயே அவர் ஆழ்ந்து மூழ்கியிருந்தார். ஆழ்ந்த தவத்தால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கலாம் என அனுபவித்து கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட வேதவியாசர் தன் வாழ்விலும் ஒரு குழந்தை பேறு வேண்டும் என இறைவன்பால் தியானித்து ஒரு பிள்ளையை பெற்றார். அவரின் பெயர் சுகர். ஆத்மார்த்த மகரிஷி பராசரர் அவரின் பிள்ளை வேதவியாசர். வேதவியாசர் அவரின் பிள்ளை சுகபிரம்மம். மகரிஷி பராசரர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஓரா சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்துள்ளார். அதன் பெயர் பராசர ஓரா என்பதாகும். இதன்படித்தான் நாம் இன்றும் ஓரா சாஸ்திர முறையை பயன்படுத்தி வருகின்றோம். வியாசர் பெருமானும் இறைநிலையை அடைவது எப்படி எனவும், மானிடர்களின் நியதி யாது என்பதனையும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், இறைநிலையை எப்படி அடைய வேண்டும், ஜீவாத்மா என்பது என்ன, பரமாத்மா என்பது என்ன, ஜீவாத்மா
பரம்பொருளான பரமாத்மாவை அடைவது எப்படி என்பதனை மிக எளிமையாக கூறியுள்ளார். இவர் எழுதிய இதிகாச நூல் மகாபாரதமாகும். இவர் உடல் அழியா ஒளிநிலை பெற்று ஒளி வடிவமாகவே இன்றும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இவையாவும் நாம் அறிந்து கொள்வது என்பது நாம் செய்த புண்ணிய பலமே இதற்கு காரணமாகும். இவரின் மகன் சுகபிரம்மம் பிரம்ம நிலையை மனிதன் எப்படி அடையலாம் எனவும், மேலும் நாடியில் கிரகங்களின் தாக்கத்தினை எப்படி பொருத்தி பலன் கூறலாம் என்ற கலையினையும் நமக்கு அருளியுள்ளார். அதன் பெயர் சுகர்நாடி ஜோதிடமாகும். இன்னும் வியாசர் பகவானை பற்றி நிறைய தகவல்களை நாம் கூறிக்கொண்டே சொல்லலாம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே என்ற விஷ்ணு சகஸ்ரநாமத்தினை நமக்கு கொடுத்ததும், அதனை முழுமையாக நாம் கூறும்போது எட்டு விதமான கர்ம வினைகளை போக்கியும் 16 விதமான செல்வ நிலைகளை பெற்றும் 32 விதமான கூற்றுகளை அறிந்தும் 64 விதமான கலைகளை கற்றறிந்தும் இம்மண்ணுலகம் உள்ள வரையிலும் நம் பெயர் நிலைத்திருக்கும் எனவும், மேலும் சகஸ்ரநாமத்தை முழுமையாக கூற இயலாதவர்கள் 2 வரிகளை மட்டும் கூறி வரலாம். அதாவது ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்ற இந்த 2 வரியை மட்டும் கூறி வரலாம் என கூறி வியாசர் பகவானின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்வோமாக என்றும் ஆன்மீக பணியில் ஸ்ரீமன்கி கூறுபவராக ஜோதிட ஆய்வாளர்கள் சங்கம் திருவையாறு. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம். வளர்க அனைத்து ஜீவராசிகளும். நன்றி. வணக்கம்.